தற்போதைய அண்மை செய்தி, மணிப்பூரில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க ராகுல் காந்திக்கு தடை விதிக்கப்பட்ட செய்தியை நாம் தற்போது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மணிப்பூரில் இரண்டு சமூகத்தாருக்கும் ஏற்பட்ட கலவரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க ராகுல் காந்தி திட்டமிட்டு மணிப்பூருக்கு புறப்பட்டிருக்கிறார். அங்கு அந்த மக்களை சந்திப்பதற்காக ராகுல் காந்திக்கு தடை விதிக்கப்பட்ட செய்தியை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களுடன் நிகழார் செய்தியாளர் ஆண்டன். வணக்கம் ஆண்டன். பிஷ்ணுபூர் பகுதியில் ராகுலை தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்ட செய்தியை நாம் பார்த்துட்டு இருக்கோம். கூடுதல் விவரங்கள் என்ன ஆண்டன் இது குறித்து? அது போன்ற ஒரு தகவலானது சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அவர் தடுத்து நிறுத்தப்பட்டதாக, ராகுல் காந்தி இந்த சந்தித்த தடுத்து நிறுத்ததாக தகவலானது அப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இரண்டாவது கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மாதங்கள் ஆகிறது, கிட்டத்தட்ட நிறைவடைய போகிறது. அங்கு வன்முறையானது மணிப்பூரில் வன்முறை வெடித்து இரண்டு மாதங்கள் நிறைவேற போகிறது. May 3 அங்கு அந்த வன்முறையானது வெடித்தது. அதனைத் தொடர்ந்து கிட்டத்தட்ட இதுவரையில் அங்கு இயல்பு நிலை திரும்பாத ஒரு சூழ்நிலை தான் இருந்து கொண்டிருக்கின்றது. இது போன்ற சூழ்நிலையில் தான் அண்மையில் அனைத்து கட்சி கூட்டமானது நடத்தப்பட்டதையும் நாம் பார்த்தோம். மத்திய உள்துறை அமைச்சர் தலைமையில் அதன் பிறகு பிரதமர் வெளிநாடு சென்றிருந்தார். அமெரிக்கா ஈழப்பகுதி நாடுகளுக்கு சென்றிருந்தார். அந்த அவர் நாட்டிற்கு திரும்பியிருக்கின்றார். அன்று கலவரம் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்றிருந்தார். ஆனால் பிரதமர் அங்கு இதுவரையில் அந்த பகுதிகளுக்கு செல்வதாக இதுவரையில் இந்த தகவலும் தெரிவிக்கப்படவில்லை. பிரதமர் இது தொடர்பாக எந்த விதமான கருத்தும் தெரிவிக்காத ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. அது போன்ற ஒரு சூழலில் தான் ராகுல் காந்தி அந்த பகுதிகளுக்கு சென்று அங்கு பாதிக்கப்பட்ட மக்களை அங்கு நேரில் சென்று பார்ப்பதற்காக செல்வதாக கூறியிருந்தார். அதன் அடிப்படையில் 2 நாட்கள் இன்றும் நாளையும் அங்கு செல்வதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அதனைத் தொடர்ந்துதான் இன்று அவர் காலையில் டெல்லியிலிருந்து புறப்பட்டு தற்பொழுது மணிப்பூர் சென்றிருக்கிறார். அவர் இம்பால் விமான நிலையம் சென்று அங்கிருந்து அங்கு பாதிக்கப்பட்ட மக்களை பார்ப்பதற்காக சென்ற பொழுது 20 கிலோமீட்டர் தொலைவில் அங்கு இம்பாலிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் தடுத்து நிறுத்தப்பட்டதாக தகவல்களானது தெரிவிக்கப்படுகின்றது. அங்கு தொந்தரவு அந்த பகுதிகளில் ஏற்கனவே வன்முறையால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அங்கு ஒரு அமைதியற்ற ஒரு சூழல் நிலவுகின்றது. அதன் காரணமாக தற்பொழுது அங்கு பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. வன்முறையை கட்டுப்படுத்த பல்வேறு கட்டமான நடவடிக்கைகள் மேற்கொண்டிருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அங்கு இயல்பு நிலை ஒரு திரும்பாத ஒரு சூழலில் ராகுல் காந்தி அங்கு செல்வதனால் அங்கு ஏதாவது அசம்பாவிதங்கள் நிகழக்கூடும் என்று பல தரப்பிலும் தகவல்கள் தெரிவிக்கப்படுவதாக கூறப்படுகின்றது. ஏனென்றால் தொடர்ந்து அந்த வன்முறையானது கட்டுப்படாமலே இருந்து கொண்டிருக்கின்றது. அதன் காரணமாக இது போன்ற முக்கியமான தலைவர்கள் அங்கு செல்லும் போகிற சூழலில் அங்கு ஏதாவது பிரச்சனைகள் எழக்கூடும் என்பது தொடர்பாக தகவல் தெரிவிக்கப்பட்டதாக கூட வேண்டியது. அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது ராகுல் காந்தி அங்கு செல்லும் பொழுது அந்த அங்குள்ள மக்களை பாதிக்கப்பட்ட மக்கள் அங்கு இருக்கக்கூடிய முகாம்களில் அங்கு அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களை சந்திப்பதற்காகத்தான் அவர் அங்கு சென்றிருப்பதாக ஏற்கனவே காங்கிரஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது போன்ற ஒரு சூழலில் அங்கு ஏற்கனவே இயல்பு நிலை திரும்பாத ஒரு அமைதியற்ற சூழல் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ராகுல் காந்தி அங்கு செல்லக்கூடிய காரணத்தினால் அங்கு ஒரு தொந்தரவு எழக்கூடும் என்று அவர்கள் அங்கு இருக்கக்கூடிய காவல்துறையினர் கருதுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன் அடிப்படையில் தான் அவர் தற்பொழுது அங்கு செல்வதற்கு முன்பாக தடுத்து நிறுத்தப்பட்டதாக தகவல்களானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தகவலுக்கு நன்றி ஆண்டன்.